ஹலோ கைஸ், வெல்கம் டு சந்தோஷ் டாக்ஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, செம்பருத்தி சீரியல் ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சீரியல் வந்து கார்த்திக் ராஜ் இவர் வந்து ஏற்கனவே வெளியேறிட்டார். ஸோ சில பல பிரச்சனைகள் காரணமாக வெளியேறினார். ஸோ இவங்க வெளியேறினதுக்கப்புறம் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் இந்த சீரியலை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்போது பார்வதி கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த சபானா இவங்களும் வந்து வெளியேற போகிறதா ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து அஃபீஷியலாக இதை வந்து சொல்லலை. ஸோ சபானா பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து சீரியலை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லணும்னாலும், அவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் அவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களும் வந்து வெளியேறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ சப்போஸ் இவங்க வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னா, இந்த சீரியல் வந்து என்ன நிலமா ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறையா பேர் சீரியலில் பார்க்குற நிறையா வியூவர்ஸ் எல்லாருமே வந்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கூடிய சீக்கிரம் அந்த சீரியல் வந்து முடிச்சுருங்க, எங்களால் சபானா அப்புறம் வந்து கார்த்திக் ராஜ் இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த சீரியலை வந்து பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய மனநிலைமையும் இருக்குது. ஸோ இந்த சீரியலும் அந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த சீரியலை வந்து ஏதாவது பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஒருவேளை இந்த சீரியல் முடிஞ்சாலுமே ஜி தமிழுக்கும் கார்த்திக் ராஜ் இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ கார்த்திக் ராஜ் அப்புறம் வந்து செம்பருத்தி டீம் இவங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது இவங்க வந்து கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜி தமிழ்லேயே வந்து ஏதாவது ஒரு புது சீரியல் வந்து ஆரம்பித்து அதிலேயே வந்து இவங்க ரெண்டு பேரையுமே வச்சு கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கார்த்திக் ராஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுற மாட்டாங்க ஜி தமிழ். ஸோ ரொம்பவே பிரபலமாகிட்டு இருக்க கார்த்திக் ராஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா ஜி தமிழுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இவங்களை வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம், நன்றி.